குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். புரிந்து கொள்ளாத ஒரு சில நபர்களுக்காகத்தான் வந்து மெயினாக அந்த வீடியோ போகிறேன். நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனை ஃபாலோ பண்ணக்கூடிய புரிந்து கொள்ளாத நபர்களுக்காக மட்டும்தான். புரிந்து கொண்டு உணர்ந்து என்ன காரணம் என்று அறிந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பரம்பொருள் அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கு இல்லை ஃபாலோவர்ஸ்க்கு இந்த வீடியோ கிடையாது, அது முன்னாடியே சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இதை பற்றிலாம் வெளியில் எங்கே எது நடந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ஓப்பனாக பேச மாட்டாங்க. ஏன்னா ஃபவுண்டேஷனுக்குன்னு ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்கும், ஃபவுண்டேஷன் கொஞ்சம் கெத்தாக வளரணுன்னு இருக்கும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபவுண்டேஷன் நடத்தக்கூடிய மெயினான பர்சன் அப்படின்றவருக்கு நிறைய வேல்யூ இருக்கும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ரெப்யூட்டேஷனை காப்பாற்றுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம்லாம் வெளியிலே பேச மாட்டாங்க. பட் இது ஒரு நான் குடும்பமாக தான் நினைக்கிறேன். பரம்பூர் அறக்கட்டளை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் குடும்பமாக நினைக்கிறதுனால புரிந்து கொள்ளாத குடும்ப உறுப்பினர்களுக்காக மெயின் அந்த வீடியோ பேசுகிறேன். அதாவது பணம் அப்படின்ற விஷயம் வந்து இந்த பூலோக வாழ்க்கைக்கு மிக 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 அவசியமானது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். திருவள்ளுவரே ரொம்ப கிளியராக சொல்கிறாரு, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு அப்படின்னே வந்து சொல்கிறாரு. அப்போ என்ன நீங்கள் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா, அருளை பெற்றால்தான் மேல் உலகத்தை அடைய முடியும், பரலோகத்தை அடைய முடியும். நீங்கள் பொருளை பெறாமல் இந்த உலகத்தில் உங்களுக்கு அவசியமான ஒரு சில விஷயங்களையே உங்களால் போக்கிக் கொள்ள முடியாது என்பதே உண்மை. அந்த வகையில் பார்க்கும்போது பரம்பொருள் அறக்கட்டளை பற்றி நம்ம நிறைய அடிக்கடி இந்த அன்னதான வீடியோஸ் பார்க்குறீங்க, மற்ற நம்ம அப்பப்போ அனௌன்ஸ் பண்ணக்கூடிய திருப்பூரில் இருக்கக்கூடிய ஃப்ரீ கிளாஸஸ்லாம் வந்து பார்க்குறீங்க. ஆனால் அதையெல்லாம் கடந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது தெரியாதனால தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கேள்விகள் வருது. எதுக்காக மெயினாக அந்த வீடியோனா, நேற்று வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி பரம்பொருள் foundation.org இதுக்கப்புறம் லென்த்தி வீடியோஸ் வந்து நீங்கள் பே பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் பே பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு உண்டான பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து வரும். இன்னும் ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் யூடியூப்பில் மெயினாக ஓப்பனாக ஷேர் பண்ண முடியாத பல விஷயங்களை வந்து நம்ம அதில் ஷேர் பண்ண போகிறோம். நேரடி வகுப்பு இல்லையா இருக்கட்டும், இல்லை நேரடி உபதேசங்கள் இல்லையா இருக்கட்டும், பல்வேறு இடங்களில் நாம் பண்ண அந்த பாசிட்டிவான உபதேசங்களை வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸ் ரூபத்துலேயே வந்து கொடுக்கலாம். யூடியூப்பில் வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப வெளிப்படையான, அந்த வார்த்தையை கவனிக்கணும்னு, வெளிப்படையான யாரும் சொல்லாத, இது வரைக்கும் வந்து இதை வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக மட்டுமே பண்ணிகிட்டு இருந்த நபர்களுக்கு இடையில், எல்லாரையும் சொல்ல ஒரு சில நபர்களுக்கு இடையில் இது வரைக்கும் நீங்கள் வந்து அறிந்து கொள்ள முடியாத பல ரகசியங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் மூலிமா ரொம்ப ஓப்பனாக ரொம்ப வெளிப்படையாக கிட்டத்தட்ட 800 வீடியோஸ்க்கு மேலே போட்டிருக்கோம். ஒவ்வொரு வீடியோஸும் வந்து பொக்கிஷம் அப்படின்றது அதை உணர்ந்தவங்களுக்கு நன்றாக தெரியும். ஆல்ரெடி வந்து எந்தவித ஒளிவு மறைவும் இன்றி நாம் இந்த ஞானத்தை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான், வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் நம்மளோட பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை மூலியமாக ஆல்மோஸ்ட் நம்ம இது வரைக்கும் ஏகப்பட்ட ரகசியங்களை வந்து ரொம்ப வெளிப்படையாக ரொம்ப ஓப்பனாக எல்லா யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். ஆனால் இதில் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம நேற்று ஒரு கோர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன நீங்கள் பணம் வாங்குறீங்க அப்படின்னு வந்து ஒரு சில பேர் கேட்குறீங்க, இன்னொரு சில பேர் வந்து ஏழைகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா அப்படி ஒரு சில பேர் கேட்குறீங்க, இன்னும் ஒரு சில பேர் புரிந்து கொண்ட நபர்கள் இது செய்தால் இதில் இவர் ஒரு காரணத்தோடு தான் செய்வார், இதன் பின்னால் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் என்று பணத்தை பே பண்ணி நம்மளோட கோர்சஸ் பார்த்தவங்களும் வந்து இருக்கீங்க. உங்களுக்கு நான் சொல்ல வர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், ஒரு அறக்கட்டளை நடத்துவது என்பது மிக சாதாரணமான விஷயம் கிடையாது. நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இருக்கிறவங்க வெளியே அதிகம் செய்வதில்லை, வர்ற வரைக்கும் போதும்னு சொல்லி தன்னோட பர்சனல் அக்கௌண்ட்டோட பேங்க் பேலன்ஸை தான் அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களே தவிர, மக்களுக்கு உண்மையை நாம் சொல்ல வேண்டும், மக்களுக்கு இந்த ஞானத்தை கொண்டு சேர்க்க வேண்டும், மக்களுக்கு வந்து உண்மையாகவே சேரிட்டி ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடணும்னு சொல்லக்கூடிய நபர்கள் வெகு குறைவு. நீங்கள் வந்து இன்னைக்கு வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிறார். தனிப்பெரும் கருணையாக இருக்க வேண்டும். ஏதோ வந்தோம், ஏதோ சேனல் ஆரம்பித்தோம், ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தொடங்கப்பட்ட அறக்கட்டளை கிடையாது. மகாவிஷ்ணுவோட எண்ணம் ஒரு மாதிரி இருக்கும், இதை பார்த்துட்டு இருக்கிற உங்கள் எண்ணம் ஒரு மாதிரி இருக்கும், வெளியிலேருந்து விமர்சனம் பண்ணுறவங்களோட எண்ணம் ஒரு மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தங்களோட நோக்கம் வந்து வெவ்வேறு மாதிரியாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிந்த அளவுக்கு இந்த பசியோடு வாடக்கூடிய மக்களுக்கு இன்னும் அதிக அளவில் அன்னதானம் செய்ய வேண்டும், ஞானத்தை இன்னும் இலவசமாக பல பேருக்கு வழங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு வந்து நாங்கள் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்படி வேணாலும் விமர்சனம் செய்யலாம். ஆனால் இவ்வளோ தூரம் உங்களுக்கு நாங்கள் இலவசமாக கொடுத்து கொண்டு வரும்போதே
பணத்துக்கு நீங்க ஆசைப்படுறீங்களா, என்ன நீங்க கடைசியில் இவ்வளவு ரேட்டு போடுறீங்கன்னு சொல்றது உண்மையாவே மனவேதனையை அளிக்கிறது. காரணம் என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். பணம் அவசியமா, உண்மையாவே பணம் அவசியமான்றீங்க. வள்ளல் பெருமான் சித்தி வளாகத்தை கட்டிய போது சத்திய ஞான சபையை கட்டுவதற்கு பணம் பத்தவில்லை. அப்ப என்ன பண்றாரு, அவருக்கே வந்து யாரோ ஒருத்தங்க இடம் தானமாக கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அதை வந்து கட்டி முடிப்பதற்காக என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு அண்டா நிறைய தண்ணி கொண்டு வர சொல்றாரு, போட்டு மூட சொல்றாரு, அப்படியே கண்ணை மூடி வேண்டாரு. அந்த தண்ணீர் முழுவதும் தங்கமாக மாறிவிட்டது. அந்த மாறிய தங்கத்தை கொண்டு போய் வேற மணக்கட்டு மும்பை போய் அங்க வந்து 75,000 ரூபாய்க்கு விற்று அந்த பணத்தை வைத்து சத்திய ஞான சபையை கட்டுகிறார். சிவானந்த பரமஹம்சரா எடுத்துக்கங்க, வேலை ஒரு ஒரு பில்டிங் ஒன்று ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அந்த பில்டிங் கட்டும் போது அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும் இருப்பவர்களுக்கு. அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு முறை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நடுவில் ஒரு குச்சி இருக்கும், அந்த குச்சியில் ஒரு சுருக்கு போயிருக்கும். இப்ப நீ போய் சம்பளத்தை எடுத்துக்க அப்படின்னா, அது நாள் வரைக்கும் அந்த நேரம் வரைக்கும் அந்த சுருக்கு போய் காலியாக இருக்கும். ஆனா அடுத்தவங்க போய் உள்ள கைவிடுறாங்க அப்படின்னா, அவர்களுடைய உழைப்பிற்கு தகுந்தவாறு தங்க காசு வந்தது. அப்படி அவர் கூலி கொடுத்தார். நம்மளுடைய ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகள் வேளச்சேரி எடுத்துக்கங்க, ஜீவசமாதி முன்னாடி கோவிலாக இருந்தது. அந்த கோவிலை கட்டுவதற்கு அவர் பட்ட கஷ்டம் ஏராளம். கடைசியில் 300 தங்க காசாக மாற்றித்தான் அந்த கோவிலை கட்ட முடிந்தது. இது மட்டும் இல்லை, இன்னைக்கு நீங்க எந்த ஆசிரமம் வேணாலும் எடுத்துக்க, ரமணாசிரமம் எடுத்துக்கலாம், நான் பெரிதும் வணங்கக்கூடிய சேஷாத்ரி சுவாமிகள் ஐயாவோட ஆசிரமங்கள் இருக்கலாம். இந்த ஆசிரமம்லாம் நடக்கிறதுனா பணம் இல்லாமல் எங்கே இருந்து நடக்கும்? இப்போ அவங்கள நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபாரின் ஃபாலோவர்ஸ் அதிகம் இல்லை, பணம் அதிகமாக கொடுத்து உதவ வேண்டும் என்ற மக்கள் மிக 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 குறைவு. ஆனால் நமது எண்ணங்களும் நமது நோக்கமும் பெரிதாக இருக்கிறது. அப்ப என்ன பண்ணணும், அதற்குண்டான வருமானம் வருவதற்குண்டான வழிகளை ஃபவுண்டேஷனுக்கு, மகாவிஷ்ணுக்கு கிடையாது. மகாவிஷ்ணு தனியாக வருமானம் சம்பாதிக்கணும்னா ஃபிலிம் டைரக்ஷன்ல போயோ, இல்ல ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ல போயோ, இல்ல வந்து ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன்ல போயோ சம்பாதிக்கலாம். அது இன்னைக்கு இருக்கக்கூடிய கான்டெக்ட்டுக்கு சினிமா தான் எனக்கு நான் முக்கியம் நினைச்சிட்டேன் அப்படின்னா, இதை கம்ப்ளீட்டாக விட்டுட்டு சினிமா துறையிலும் செல்லலாம், பல கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம். எனக்கு அது நோக்கம் கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது எவ்வளோ உபதேசம் கொடுத்தாலும் ஒரு சில பேர் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது இல்லை. எவ்வளோ உடல் எனக்கு வலிக்கிறது, எவ்வளோ மனம் வலிக்கிறது, ஒவ்வொரு தீட்சை கொடுக்கும்போது நான் எப்பேற்பட்ட உடல் கஷ்டங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறேன், அதை நான் மறுபடியும் அந்த எனர்ஜியை ரீகெயின் பண்ணி பண்ணிக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்றது உங்கள் யாருக்குமே தெரிவது கிடையாது. வெளியே இருந்து பார்ப்பதற்கு யாரோ வந்தாங்க போகிறாங்க, ஏதோ ஜஸ்ட் கொடுக்குறாங்க, ஏதோ நடக்குது, ஏதோ போகுது, பைத்தியகாரம் மாதிரி ஏதோ திரியறான்றதா தெரியும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. பரம்பொருள் அறக்கட்டளையில் கிட்டத்தட்ட ஆன்லைன்லையும் சரி ஆஃப்லைன்லையும் சரி 30-35 பேருக்கு மேலே வேலை பார்க்குறாங்க. 30-35 பேருமே வந்து வாலண்டியராக வேலை பார்ப்பது கிடையாது. வாலண்டியராகவே இருந்தாலும் அவர்களுக்குண்டான நியாயமான உழைப்பிற்குண்டான ஊதியத்தை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கில் வாலண்டியர்ஸாகவே இருந்தாலும் அவர்களது குடும்ப தேவைக்காக, குடும்ப செலவுகளுக்காக மாதம் மாதம் சம்பளம் கொடுக்க வேண்டி உள்ளது. இது மட்டும் இல்லாமல் வாடகை இருக்குது, கரண்ட் பில் இருக்குது, டெலிஃபோன் பில் இருக்குது, மற்றவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபோன் பில்ஸ் இருக்குது. இதையெல்லாம் கடந்து தேவையில்லாத சட்ட சிக்கல்கள்லாம் வருது. நம்ம ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் முன்னாடி போய் நம்ம நிறுத்தணுன்ற போது ஏகப்பட்ட இடத்துலேருந்து வரக்கூடிய ப்ரெஷர், சட்ட சிக்கல்கள், அதை நாம் மேற்கொள்வதற்காக செலவாகக்கூடிய பணம் என்று ஏகப்பட்ட செலவுகள் அதிகமாகி கொண்டே போகிறது. எந்த ஆசிரமம் நடத்துறதுனாலும் அந்த ஆசிரமத்துக்குன்னு ஒரு ரெகுலர் இன்கம் பேஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு பில்டிங் கட்டி அதன் மூலியமாக ரெகுலரான வாடகையோ, இல்லாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறதுனால, இப்போ ஃபவுண்டேஷன் ரீதியாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறதுனால அதன் மூலியமாக இருக்கக்கூடிய வருமானமோ என்று அவர்களுக்கு இன்கம் சோர்சஸ் நிறையா இருக்குது. பட் நம்ம இப்போ தான் வளர்ந்து வரும் குழந்தை, இந்த வளர்ந்து வரும் குழந்தையே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இது நாள் வரைக்கும் நேரடி வகுப்பு மற்றும் ஆன்லைன் வகுப்பில் 10,000 பேருக்கு மேலே கிட்டத்தட்ட இலவசமாக நாங்கள் தீட்சை கொடுத்துள்ளோம். சத்தியமான உண்மை. எல்லாரும் பணம் கட்டுவதில்லை. இதுவரைக்கும் சொல்லாத இன்னொரு உண்மையும் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ ஹோட்டல்ஸில் நடத்தும் போது கூட்டம் அவ்வளோ பேர் இருக்குது அப்படின்னா எல்லாருக்கும் என்ன தோணுது அப்படின்னா, எல்லாருமே வந்து 8,000 ஃபீஸ் கட்டி வராங்க, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பணம் கொடுக்கறதுனால ஃபவுண்டேஷன் எங்கேயோ போயிடுச்சுன்ற மாதிரி தெரியும். அனைத்தும் மாயை. நீங்கள் நேரடி வகுப்பு அட்டன் பண்ணவங்ககிட்ட கேளுங்க, கிளியராக அவங்க சொல்லுவாங்க. எத்தனையோ நேரடி வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 500,000 ரூபா கடன் வாங்கிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இலவசமான வகுப்பு அட்டன் பண்ணவங்களுக்கு நான் வந்து பேமெண்ட் பண்ணி இறைவனோட அருள்னால அவங்களுக்கு இந்த ஞானம் போட்டு நம்ம பல விஷயம் பண்ணியிருக்கோம். திருப்பூர் நேரடி வகுப்பு இலவசமாக மட்டும் நாம் செய்யாமல் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு நேரடி வகுப்பிலும் பணம் கட்டி வரக்கூடிய நேரடி வகுப்பிலும் பணமே கட்ட முடியாதவர்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு 60 பேர் பணம் கட்டியிருக்காங்கன்னா 40 பேர் இலவச வகுப்பு உட்கார வச்ச கிளாஸ்லாம் இருக்குது, வெறும் 25 பேர் பணம் கட்டியிருக்காங்கன்னா 75 பேர் ஃப்ரீயாக உட்கார வச்ச கிளாஸ்லாம் இருக்குது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இதெல்லாம் யாருக்கும் ஓப்பனாக சொல்ல. ஏன்னா என்ன காரணம்னா, மக்களுக்கு தெரியுது நமக்கு ஒரு தேவை இருக்குது, ஃபவுண்டேஷன் ஒரு தேவை இருக்குன்றது தெரியுது. தங்களால் முடிந்த வருமானத்தை கொடுப்பவர்கள் கொடுக்கிறார், அதுவும் கொடுக்க முடியாதவர்களுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு சில ப்ரொஃபைல்லாம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா டாக்டர்ஸாக இருப்பாங்க, இன்ஜினியர்ஸாக இருப்பாங்க, ஐடி கம்பெனியில் இருப்பாங்க, பார்த்தா ஃப்ரீ கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபார்மை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் நம்மக்கிட்ட இருந்தவங்க கூட கேட்டாங்க, என்னப்பா டாக்டராக இருக்காங்க,
ஏன் இன்ஜினியரா இருக்காங்க ஐடி ஃபீல்ட்ல இருக்காங்க ஏன் இவங்களால ஒரு 8000 ரூபாய் வந்து பணம் வாங்கி வர முடியாது எவ்வளவு பெரிய ஞானத்தை நீ குடுக்குறே ஏன் ஒரு 8000 அதுவும் ஃபவுண்டேஷனோட சேரிட்டியோட ஒரு தினசரி அன்னதானமா இருக்கட்டும் சேரிட்டி ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும் மருத்துவ செலவுகளாக இருக்கட்டும் கல்வி உதவி தொகையாக இருக்கட்டும் அத்தனை விஷயத்தை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு அவங்களால முடிஞ்சது கூட தரமாட்டாங்கன்னு சொன்னப்போ நான் சொன்ன ஒரே விஷயம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால் அவர்களுடைய சூழ்நிலை நமக்கு தெரியாது டாக்டரா இருக்கிறதுனால மட்டும் இன்ஜினியரா இருக்கிறதுனால மட்டும் இல்ல வந்து ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறதுனால மட்டும் அவர்கள் அதிக வருமானம் சம்பாதிப்பார்கள் என்று சொல்ல முடியாதுப்பா அவங்களுக்கு நிறைய கடன் இருக்கும் டெப்ட்ஸ் இருக்கும் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கனால இலவசமா வராங்க பரவாயில்ல முடிஞ்சா அவங்ககிட்ட முடிஞ்சதை வாங்க இல்லைன்னா அதுவும் வாங்காதீங்கன்னு சொல்லி இலவச வகுப்புகளை எடுத்துக்கொண்டே வருகிறோம் இதெல்லாம் கடந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க கேட்கலாம் ஏன்பா நீங்க வந்து உங்களுடைய இப்போ ஃபவுண்டேஷனுடைய நோக்கத்தை கம்மி பண்ணிக்க வேண்டியதான்னு கேட்டு சொல்வதற்கு ஈஸியாக இருப்போம் உங்களுக்கு இறைவன் கொடுத்த பணியும் எனக்கு இறைவன் கொடுத்த பணியும் ஒன்று கிடையாது இப்போ நம்ம வந்து ஃபவுண்டேஷன் ரன் பண்ணணும்னா பணம் என்பது அவசியமாகிறது கடன் வாங்கி சில நேரத்தில் வந்து மேனேஜ் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்புறம் அந்த கடனை திருப்பி அடைக்க வேண்டியதாக இருக்கிறது நம்ம நல்ல ஸ்டார் ஹோட்டலில் பண்ணுறதுனால பெருசாக போகிறதுனால வர்றதுனால பல கோடி ரூபாய் வந்து வருமானம் வருவது போல தோன்றும் ஆனால் அத்தனையும் மாய் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் பரம்பூர் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளைக்கு நேராக வாங்க லாஸ்ட் 2 இயர்ஸ் ஐடி ஆடிட்டிங் பேலன்ஸ் ஷீட் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எவ்வளோ வந்திருக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கோம் எத்தனை ஆக்டிவிட்டீஸில் நம்ம ஈடுபட்டிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு அப்போது தான் புரியும் அதுவரை புரியாது இதெல்லாம் கடந்து நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னா வளர்ந்து வரும்போது இந்த விஷயத்தை உண்மையை புரிந்து கொண்டு அறக்கட்டளைக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை இல்ல சப்போர்ட் பண்ண முடியலையா அட்லீஸ்ட் வந்து அதை விமர்சனம் செய்யாமல் இருப்பதாவது உங்களது கடமை ஆனால் இந்த விமர்சனங்களுக்கு கண்டு என்றைக்குமே பரம்பொருள் அறக்கட்டளையும் மகாவிஷ்ணுவும் பயப்பட போவதில்லை அதனாலதான் ரொம்ப ஓப்பனா கமெண்ட கூட டிசேபிள் பண்ணாம ஓப்பனாவே வச்சிருக்கோம் ஆனா இதுல நீ என்ன பிரச்சனை என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புரிதலே இல்லாம ஒவ்வொரு முறை எந்த இன்டர்வியூ போனாலும் பணத்தை பத்தி தான் கேள்வி எந்த இன்டர்வியூ போனாலும் பணத்தை பத்தி தான் கேள்வி பணம் இல்லாம இங்க என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க ஒரு ஃப்ளைட்டுக்கு போகணுனால பணம் வேணும் காருக்கு பணம் வேணும் டீசல் போடுறதுக்கு பணம் வேணும் பணம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது 30-35 பேருக்கு மேலே சம்பளம் கொடுக்க வேண்டியது இருக்குது அவங்களுக்கு நல்லது கெட்டது வந்தால் அதை பார்க்க வேண்டியது இருக்குது அவங்களுடைய இன்சூரன்ஸ் பாலிசி அவங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் அவர்களுடைய வாழ்வையும் குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது வயசு தான் கம்மி ஆனால் நான் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க அவ்வளோ பெரிய பொறுப்புகளை தலைமையில் எடுத்து வச்சு இது வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன்னா தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இங்கே வந்து ஆரம்ப காலகட்டத்தில் யாருக்கு நாங்கள் வந்து இலவசமாக கொடுக்காம இருந்தது எல்லாத்துக்குமே இலவசமாக கொடுக்குறோம் இனிமேலும் கொடுக்க போகிறோம் ஒரு சில நபர்கள் வெகு சிலர் மட்டும்தான் வந்து மாதம் மாதம் வார வாரம் முடிந்த அளவுக்கு ரெகுலராக பெரிய மனம் கொண்டு கருணை கொண்டு புரிதலோடு அனுப்பி கொண்டிருக்கேன் அனுப்புகிறவங்க இப்போ பல பேர் அனுப்புறதில்லை இருந்தாலும் எனது நோக்கத்தை நான் நிறுத்தவில்லை அதனால் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இப்போதைக்கு ஒரு ஆரம்ப காலகட்டத்திற்கு நாம் நிச்சயமாக இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு கோர்ஸ் தான் வந்து கொடுக்குறோம் ஒரு சில பேர் கம்மி பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க அதையும் நாங்கள் கன்சிடர் பண்ணிருக்கோம் இன்ஃபேக்ட் எல்லாத்தையுமே இன்னைக்கு மக்கள் வந்து இலவசமாக எதிர்பார்க்கிறார்கள் எல்லாமே இலவசமாக கிடைச்சிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கறாங்க கொடுப்பதற்கு நாங்கள் தயார் நிலையில் இருந்தாலும் நம்மளது அறக்கட்டளை நடத்துவதற்கென்று ஒரு சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கு அதனால ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் பெய்டு கோர்சஸ் மாதிரி இருக்கும் ஃபியூச்சரில் அதில் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு சில மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கோர்சஸாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம் உங்களால் முடிஞ்சதை கட்டி அந்த கோர்ஸ் வாங்குறதுக்குண்டான ஆப்ஷனை கொண்டு வரோம் இல்லை அதுவும் இல்லையா ஃப்ரீயாக கூட அந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகளை ஃபியூச்சரில் கொண்டு வரோம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோடு இருங்க என்ன நடக்குது ஃபவுண்டேஷனில் எவனுக்கு என்ன பிரச்சனை எவன் எங்கே அடி வாங்குறான் மிதி வாங்குறான் எவ்வளோ கஷ்டப்படுறான் எவ்வளோ சட்ட சிக்கல் இருக்குது எவ்வளோ பஞ்சாயத்து இருக்குது எத்தனை பேர்த்த சமாளித்து வர்றான் தனி ஒரு ஆளாக இந்த சொசைட்டியில் இந்த அறத்தை நிலைநாட்டுறதுக்கு இவன் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு எதுவுமே தெரியாமல் பணம் வாங்குறான் அப்படின்னா பணம் வாங்காமல் எதுவுமே இங்கே நடப்பது கிடையாது நன்றாக புரிந்து கொள்ள ரெண்டாவது உங்களுடைய நோக்கம் பெரிதாக இருக்கும் போது இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிக உயர்ந்த லெவலில் இந்த ஞானத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கும் போது பணம் என்பது மிக 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 அவசியமான ஒன்று இன்னும் கொஞ்சம் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லணும்னா இதை நான் வந்து குறை சொல்வதற்காக சொல்லவில்லை இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சுங்க மக்கள் ஒரு சில பேரோட மனநிலை எப்படி இருக்குன்றக்காக நான் சொல்கிறேன் இலவச வகுப்பு கொடுக்குறோம் ஏகப்பட்ட பேருக்கு அந்த இலவச வகுப்பு அட்டன் பண்ணி பரவச நிலைக்கு போகிறாங்க உண்மையான தெளிவு அவங்களுக்கு கிடைக்குது ஞானத்தின் உச்சிக்கு போகிறாங்க எல்லாம் நடக்குது ஆனால் இந்த வகுப்பை பற்றி உங்களுக்கு வந்து என்ன தோணுது என்ன வந்து கருத்து நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா நீங்கள் வந்து உண்மையாக ஃபீல் பண்ண விஷயத்தை நீங்கள் சொல்லும்போது வெளியே அறியாமல் இருக்கக்கூடிய பல நபர்கள் வந்து நம்பிக்கையோட முன்னாடி வருவாங்க ஃபீட்பேக் கொடுங்கன்னு சொல்லி வாய்ஸ் நோட்டாக கேட்கும்போதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நேரடி வகுப்பில் கேட்கும்போதோ ஒரு மிஞ்சி போன ஒரு நாலுலேருந்து 5 பேர் தான் வரீங்க கிட்டத்தட்ட 100 பேர் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்போ மீதி யாருமே கொடுப்பது இல்லை காரணமே உங்களை நான் தப்பு சொல்ல ஒரு சில பேர் முகம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அதை நம்ம ஆல்மோஸ்ட் வந்து வீடியோஸில் எடிட் பண்ண சொல்லிட்டோம் என் முகம் வந்து வீடியோவில் தெரியணும்னு நினைக்கிறவங்களுக்காக மட்டும்தான் வீடியோ வந்து கவர் ஆகும் மீதி எல்லாமே எடிட்டிங்லேயே கட்டாயிரும் அப்படி யாரும் வரது கிடையாது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இலவச வகுப்பு அட்டன் பண்ணுங்க இலவச வகுப்பு அட்டன் பண்ணுன்னு சொல்லுங்கன்னு கூட நம்ம கேட்கறது இந்த வகுப்பு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டாவே நான் எல்லாரையும் சொல்லவில்லை ஒரு சில நபர்கள் ஆனால் மேக்சிமம் நம்பர்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி கூட பேச தயங்குகிறார்கள்
அப்போ நீங்க வந்து ஒரு ஃபவுண்டேஷன் வளருவதற்கு உண்டான ரொம்ப அற்ப சொற்பமான தேவையான ஒரு சில தேவைகளை மன ரீதியாக முதல்ல நான் சொல்றேன். உங்களால முடிஞ்ச ரீதியாகவே நீங்க பண்ண முடியல அப்படின்னா எப்படி இந்த சர்வீஸ் என்னால லைஃப் லாங் வந்து இலவசமா கொடுக்க முடியும்? எப்படி இலவசமாக கொடுக்க முடியுன்றது நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி இருந்துமே பல பேருக்கு இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்போ நான் அந்த கோர்ஸில் போட்டது 3 hours 15 minutes கோர்ஸ் வீடியோ தான். நீ அடுத்தடுத்த பார்ட் பே பண்ணி வாங்கிக்கலாம். ஆனால் இதற்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 24 மணி நேர சத்சங்கம் சொல்லிட்டு ஒரு லைவ் வந்து பேசியிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரகசியங்களை ரொம்ப வெளிப்படையாக ஓப்பனாக வந்து 18 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்கேன். அந்த வீடியோவே பார்க்காதவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த வீடியோஸும் பார்க்காம ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதை எனக்கு ஃப்ரீயாக கொடுங்கன்னு கேட்பது எந்த வகையில் சரியாக இருக்கும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் நாம் இதுக்கு முன்னால் வந்து அனௌன்ஸ் பண்ண அந்த ஃப்ரீ வீடியோஸ் பாருங்கள். அந்த கமெண்ட் பண்ணுறவங்களாம் தெரியும், புரிதல் இருக்கிறவங்க பண்ண மாட்டாங்க. என்னை புரிந்து கொண்டவர்கள் நான் எது செய்தாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்று தெரிந்து கொண்டவர் இந்த வேலையை பண்ண மாட்டாங்க. ஒரு பெரிய வெள்ளை பேப்பர் இருக்குன்னா அந்த வெள்ளை பேப்பரில் ஒரே ஒரு டாட் கருப்பாக இருக்குது அப்படின்னா கருப்பு மட்டும்தான் தெரியும், அவ்வளோ வெள்ளை வந்து யாருக்கும் கண்ணுக்கு தெரிவதில்லை. அதுபோல் எனக்கு நல்ல பேர் கொடுங்க, நான் ரொம்ப நல்லவன்றக்காக இந்த வீடியோ பேசலாம், உங்களுக்கு புரிய வைக்கணுன்றக்க தான் பேசுகிறேன். இது செய்வதற்கு ஒரு காரணம் உண்டு, ஒரு சத்தியத்தை என்னால் அடித்து சொல்ல முடியும். பரம்பொருள் அறக்கட்டளையினால் பல கோடி நபர்கள் எதிர்காலத்தில் சிறந்த முறையில் ஞான வாழ்க்கையும் சிறந்த முறையில் பொருளாதார வாழ்க்கையும் நிச்சயமாக அனுபவித்தே தீர்வார்கள். இது தொடங்கி இனி எல்லாம் மாறும், இனி எல்லாம் செயல்கூடும் என்று வள்ளலாரை பணிந்து காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளையும் பணிந்து இதுநாள் வரை என்னுடன் இருந்தவர்களுக்கும் இனிமேல் என்னுடன் இருக்க போவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குருகடாட்சம்.